பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு அலகு ஆறு தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் பாயிண்ட் நம்பர் ஒன் இந்து ராஷ்டிரா என்னும் கோட்பாட்டை மேலும் விரிவாக்கம் செய்தவர்கள் கே பி ஹெட்கேவர் வி டி சாவாக்கர் எம் எஸ் கோல்வாக்கர் பாயிண்ட் நம்பர் ஒன் இந்து ராஷ்டிரா என்னும் கோட்பாட்டை மேலும் விரிவாக்கம் செய்தவர்கள் கே பி ஹெட்கேவர் வி டி சாவாக்கர் எம் எஸ் கோல்வாக்கர் பாயிண்ட் நம்பர் டூ இந்துக்கள் ஆகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என உறுதிபட கூறியவர் வி டி சாவாக்கர் பாயிண்ட் நம்பர் டூ இந்துக்கள் ஆகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என உறுதிபட கூறியவர் வி டி சாவாக்கர் இதற்கான ஷார்ட்கட் இந்து தேசத்துல சாகா வரம் கேக்குறாங்க சாகா வரம் கேக்குறாங்கன்னா வி டி சாவாக்கர் பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் காங்கிரஸில் உறுப்பினர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் என காங்கிரஸ் செயற்குழு அறிவித்த ஆண்டு டிசம்பர் 1938 பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் என காங்கிரஸ் செயற்குழு அறிவித்த ஆண்டு டிசம்பர் 1938 1934 முதலாகவே இந்து மகாசபையிலோ RSS இயக்கத்திலோ இணைவதை காங்கிரஸ் தடை செய்தாங்க 1938 இந்து மகாசபை உறுப்பினர்களாக இருக்கிறவங்க காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொன்னாங்க பாயிண்ட் நம்பர் 4 1937 நடைபெற்ற தேர்தலில் 11 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாகாணங்கள் 7 பாயிண்ட் நம்பர் 4 1937 நடைபெற்ற தேர்தலில் 11 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாகாணங்கள் 7 இதுல ராஜாஜி தான் ஆட்சி அமைப்பாங்க பாயிண்ட் நம்பர் 5 இரண்டாம் உலக போரின் காலகட்டம் 1939 டு 1945 பாயிண்ட் நம்பர் 5 இரண்டாம் உலக போரின் காலகட்டம் 1939 டு 1945 பாயிண்ட் நம்பர் 6 இரண்டாம் உலக போரில் இந்தியாவும் போரில் இருப்பதாக அறிவித்த அரச பிரதிநிதி லில்லித்கோ பிரபு பாயிண்ட் நம்பர் 6 இரண்டாம் உலக போரில் இந்தியாவும் போரில் இருப்பதாக அறிவித்த அரச பிரதிநிதி லில்லித்கோ நம்மளோட பர்மிஷன் இல்லாம இரண்டாம் உலக போர்ல இந்தியாவை லில்லித்கோ சேர்த்துருவாங்க இதனால ராஜாஜி அமைச்சரவை பதவி விலகிடுவாங்க இந்த ராஜாஜி பதவி விலகினால ஜின்னா மீட்பு நாளா கொண்டாடுவாங்க பாயிண்ட் நம்பர் 7 காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்ததை மீட்பு நாளாக முஸ்லிம் லீக் கொண்டாடிய நாள் 1939 டிசம்பர் 22 பாயிண்ட் நம்பர் 7 காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்ததை மீட்பு நாளாக முஸ்லிம் லீக் கொண்டாடிய நாள் 1939 டிசம்பர் 22 பாயிண்ட் நம்பர் 8 லாகூரில் முஸ்லிம் லீக் முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றிய நாள் 1940 மார்ச் 26 பாயிண்ட் நம்பர் 8 லாகூரில் முஸ்லிம் லீக் முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றிய நாள் 1940 மார்ச் 26 பாயிண்ட் நம்பர் 9 முஸ்லிம் லீக் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1940 மார்ச் 23 பாயிண்ட் நம்பர் 9 முஸ்லிம் லீக் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1940 மார்ச் 23 இது அகில இந்திய முஸ்லிம் லீக்கின் ஒருங்கிணைந்த கருத்தாகும் பாயிண்ட் நம்பர் 10 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1942 பாயிண்ட் நம்பர் 10 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு
வெளியேனே வெளியேற இயக்கம் பம்பாய் மாநாட்டில் தான் நிறைவேற்றினாங்க. பாயிண்ட் நம்பர் 11, 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் தனக்கென ஒதுக்கப்பட்ட எத்தனை இடங்களில் வென்றது? 30. பாயிண்ட் நம்பர் 11, 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் தனக்கென ஒதுக்கப்பட்ட எத்தனை இடங்களில் வென்றது? 30. இதற்கான ஷார்ட்கட், அரசியல் நிர்ணய சபையில முஸ்லீம் மாதம் ஃபுல்லா ஜெயிக்கிறாங்க, மாதம் ஃபுல்லானா 30. பாயிண்ட் நம்பர் 12, அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. பாயிண்ட் நம்பர் 12, அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. பாயிண்ட் நம்பர் 13, 1946 ஆண்டு அமைக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3. பாயிண்ட் நம்பர் 13, 1946 ஆண்டு அமைக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3. அந்த 3 பேரு சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், பெதி கிளாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர். பாயிண்ட் நம்பர் 14, 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? பெதி கிளாரன்ஸ். பாயிண்ட் நம்பர் 14, 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? பெதி கிளாரன்ஸ். இதற்கான ஷார்ட்கட், அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்களின் தலைவர் லாரியில வராங்க, லாரினா பெதி கிளாரன்ஸ். பாயிண்ட் நம்பர் 15, நேரடி நடவடிக்கையினால் நடைபெற்ற ஆண்டு 1946, ஆகஸ்ட் 16. பாயிண்ட் நம்பர் 15, நேரடி நடவடிக்கையினால் நடைபெற்ற ஆண்டு 1946, ஆகஸ்ட் 16. பாயிண்ட் நம்பர் 16, வேவல் பிரபுவை தொடர்ந்து இந்தியாவின் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. பாயிண்ட் நம்பர் 16, வேவல் பிரபுவை தொடர்ந்து இந்தியாவின் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. இதற்கான ஷார்ட்கட், வேவ்ஸ்லாம் மௌனமா போது. வேவ்ஸ்லானா வேவல் பிரபு, மௌனமா போதுனா மவுண்ட் பேட்டன் பிரபு. பாயிண்ட் நம்பர் 17, பாகிஸ்தான் என்ற எண்ணோட்டம் எந்த அறிஞரால் சிந்திக்கப்பட்டது? முகமது இக்பால். பாயிண்ட் நம்பர் 17, பாகிஸ்தான் என்ற எண்ணோட்டம் எந்த அறிஞரால் சிந்திக்கப்பட்டது? முகமது இக்பால். இதற்கான ஷார்ட்கட், பாகிஸ்தானுக்கு இக்கு வச்சது இக்பால் தான். பாகிஸ்தானுக்குனா பாகிஸ்தான் என்ற எண்ணோட்டம், இக்கு வச்சது இக்பால்னா முகமது இக்பால். பாயிண்ட் நம்பர் 18, 1930 அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்கின் ஆண்டு மாநாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை தான் காண விரும்புவதாக கூறியவர் இக்பால். பாயிண்ட் நம்பர் 18, 1930 அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்கின் ஆண்டு மாநாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை தான் காண விரும்புவதாக கூறியவர் இக்பால். பாயிண்ட் நம்பர் 19, முஸ்லீம் லீக்கின் அடிப்படை கோரிக்கை இருநாடு கோரிக்கை. பாயிண்ட் நம்பர் 19, முஸ்லீம் லீக்கின் அடிப்படை கோரிக்கை இருநாடு கோரிக்கை. பாயிண்ட் நம்பர் 20, இருநாடு கொள்கை என்பதை 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டவர் சர் வாசிர் ஹசன். பாயிண்ட் நம்பர் 20, இருநாடு கொள்கை என்பதை 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டவர் சர் வாசிர் ஹசன். இதற்கான ஷார்ட்கட், இரண்டு பக்கமும் வாசிக்கிறது தான் என் கொள்கையே, வாசிக்கிறதுனா சர் வாசிர் ஹசன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க, எங்களை மோட்டிவேட் பண்ண
எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.